அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடங்களானது டெபனிஷன் ஆஃப் அக்கவுண்டிங், பொருள் வரையறை. அடுத்ததாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். மூன்றாவதாக மீனிங் ஆஃப் புக் கீப்பிங், புக் கீப்பிங்கின் அர்த்தம் என்ன என்றால் என்ன. அடுத்ததாக அக்கவுண்டிங் என்பதற்கும் புக் கீப்பிங் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க வருகின்றோம். முதலாவது டெபனிஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்கை பார்க்கலாம். இப்போ டெபனிஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் என்று பார்க்கும்போது அமெரிக்காவிலிருந்து ரெண்டு டெபனிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் கொடுத்திருக்கின்றார்கள். அது என்பது என்னவென்றால், ஒரு எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனை அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவதும் கண்டுபிடிப்பது, அதை வந்து மெஷர் பண்ணுவது, அடுத்ததாக அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுவது, தெரியப்படுத்துவது. இது எதற்கு என்றால், ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பதற்கும் ஒரு டிசிஷன் முடிவெடுப்பதற்கும் ஆகும். அது யாருக்காக என்றால், அந்த இன்ஃபர்மேஷனை யார் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்காக. அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற டெபனிஷன் என்பது அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ஸ், இவர்கள் தான் ஒரு சரியான டெபனிஷன்ஸ் மீனிங்கை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த டெபனிஷனை நாம் பார்க்கும்போது அக்கௌண்டிங் என்பது ஒரு கலை. என்ன கலை என்றால், அதாவது அது ரெக்கார்ட் பண்ணுவது, அதன் பின் கிளாசிஃபை பண்ணுவது, அதன் பின்னால் குரூப்பிங் பண்ணுவது, அதன் பின்னால் இன்டர்பிரட் பண்ணுவது. இதை அடிப்படையை கொண்டுதான் என்ன வருகின்றது என்றால், அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்பது வருகின்றது. இந்த நான்கு மேட்டர், ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங் அண்ட் இன்டர்பிரட்டேஷன், இது வந்து எதன் அடிப்படையில் பண்ணுகின்றார்கள் என்று பார்க்கும்போது, ஃபைனான்சியல் அடிப்படையை கொண்ட டிரான்சாக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த டிரான்சாக்ஷன்ஸை இந்த அடிப்படையில் இன்டர்பிரட் பண்ணுவது வரைக்கும் ஆன ஏற்பாடை தான் சொல்கின்றோம். இதன் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்று சொன்னாலே அந்த நான்கு மேட்டர்கள் தான் வருகின்றது. ஒன்று ரெக்கார்டிங், ரெண்டாவது வந்து கிளாசிஃபையிங், மூன்றாவது வந்து சம்மரைசிங், நான்காவது வந்து இன்டர்பிரிட்டேஷன். முதலாவது ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் என்பது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. அதாவது பொருளை விற்றிருக்கலாம், சேலரி கொடுத்திருக்கலாம், இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவது ப்ரைமரி புக் என்று சொல்லப்படுகின்ற ஜேர்னல் புக். ப்ரைமரி புக்கை ஜேர்னல் என்று குறிப்பிடுகின்றோம். முதலில் அதில் ரெக்கார்ட் செய்ய வேண்டும். அப்படி ரெக்கார்ட் செய்யும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரெண்டாக பிரிக்க வேண்டும். ஒரு ஆஸ்பெக்ட் டெபிட் ஆஸ்பெக்ட் ஆகும், ஒரு ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் ஆகும். பிரித்து அதன் பின்னால் ஜேர்னல் எழுத வேண்டும். அடுத்ததாக கிளாசிஃபை. கிளாசிஃபை என்று சொல்லும்போது ஒரு எப்படி என்றால், அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். டிரான்சாக்ஷன் லட்சக்கணக்காக இருக்கலாம், பெரிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்திற்கு. அதை வந்து குரூப் பண்ணி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். அப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவது என்பது ஒரு 100 அக்கௌண்ட்டு, 150 அல்லது 250, 300 அல்லது 500 அக்கௌண்ட்டாக வரும். அப்பொழுது ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதை நாம் லெட்ஜர் என்று சொல்கின்றோம். இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் செய்யும்போது அந்த தகவல்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றது என்றால், ஜேர்னல் எழுதியிருக்கின்றோம், அதிலிருந்து தான் எடுக்கின்றோம். எடுத்து எல்லா போஸ்டிங்ஸையும் செய்வோம். ஒரு அக்கௌண்ட்டிற்கு ஒரு வருடத்திற்கு சில டைம் 12 டிரான்சாக்ஷன் இருக்கும். இது சேலரியை பொறுத்த வரைக்கும் 12 தடவை தான் கொடுப்பார்கள். வேஜஸ் என்று சொல்லும்போது வாரத்திற்கு வரும்போது 52 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. பொருட்கள் வாங்குவது என்பது ஏராளமாக இருக்கலாம், விற்பது என்பது ஏராளமாக இருக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது என்பது அது சம்மரைசிங்.
சம்மரைஸ் என்பது ட்ரையல் பேலன்ஸை தயாரிப்பதாகும். அதாவது அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுகளை மொத்தமாக க்ளோஸ் பண்ண வேண்டும். க்ளோஸ் பண்ணும்போது அது ஒரு பேலன்ஸை கொடுக்கும். அந்த பேலன்ஸை வந்து ட்ரையல் பேலன்ஸில் வந்து பயன்படுத்தி ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். ட்ரையல் பேலன்ஸ் என்பது மூன்று காலங்களாக இருக்கின்றது. ஒன்று பர்டிகுலர்ஸ் காலம், ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். அந்த அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ் காட்டக்கூடியதெல்லாம் டெபிட் காலத்திலும், கிரெடிட் பேலன்ஸ் காட்டக்கூடியது அனைத்தையும் கிரெடிட் காலத்திலும் எழுத வேண்டும். அப்படி அங்கே வந்து ஒரு 200 டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது, 200 அக்கௌண்ட் இருந்ததுன்றா இங்கே ஒரு 200 ஸ்டேட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இறுதியாக அந்த டெபிட் காலத்தையும் கூட்டி என்ன வருகின்றது என்று பார்ப்போம். அதுபோல் கிரெடிட் காலத்தும் கூட்டி என்ன வருகின்றது என்று பார்க்கலாம். அப்போ ரெண்டுமே சமமாக இருக்க வேண்டும். சமமாக எப்படி இருக்கும் என்றால், அந்த பிரைமரி புக் என்ற ஜேர்னலும் செகண்டரி புக் என்ற லெட்ஜரும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணி இருந்தால் இது சரியாக இருக்கும். அடுத்ததாக இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன் என்பது ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் செய்வது ஆகும், தயாரிப்பதாகும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்று சொல்லும்போது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் அடுத்ததாக பேலன்ஸ் ஷீட். இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்பது ரெவென்யூ அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் என்பது கேபிட்டல் அக்கௌண்ட். அங்கே ட்ரையல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ரெவென்யூ இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸை இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸுக்கு பயன்படுத்தி நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் பேலன்ஸ் என்று இருக்கக்கூடியது பேலன்ஸ் ஷீட்டில் அதை ரெக்கார்ட் செய்து அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து அந்த அசெட் சைடும் லைபிலிட்டி சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்பொழுது வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளவு என்பது தெரியும். ஒரு கம்பெனியுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கின்றது என்பது தெரியும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது புக் கீப்பிங். புக் கீப்பிங் என்பது வேறு ஒன்றும் இல்லை, அது ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன், டிரான்சாக்ஷன்ஸை எழுதுவது மாத்திரம்தான் புக் கீப்பிங். அடுத்ததாக பார்க்கக்கூடியது அந்த புக் கீப்பிங்கும் அக்கௌண்டிங், அதற்கான வித்தியாசம் என்ன? நான்கு வித்தியாசங்கள் இருக்கின்றது. முதலில் புக் கீப்பிங் என்பது அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்டு செய்வது மட்டும்தான். அக்கௌண்டிங் என்பது அந்த சிஸ்டத்தை ஃபார்முலேட் செய்வதும், அதை வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் செய்வதும், இன்டர்பிரட் செய்வதும் ஆகும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவது வரையும் ஆகும். ஆனால் அடுத்ததாக பார்க்கும்போது புக் கீப்பர் என்பவருடைய கடமை என்பது புக்கை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அக்கௌண்டன்ட் அதை பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. மூன்றாவதாக பார்க்கும்போது அக்கௌண்டன்ட் என்பவர் புக் கீப்பர் எப்படி செயல்படுகின்றார்கள் என்று தெரிந்து கொள்வதும், அவரை டைரக்ட் செய்யவும் செய்யலாம். அது வந்து புக் கீப்பர் அக்கௌண்டன்ட்டை அப்படி செய்ய முடியாது. இறுதியாக நான்காவதாக பார்க்கும்போது அந்த திறமை என்பது புக் கீப்பர் என்பவருக்கு குறைவாகவும் அக்கௌண்டன்ட் என்பவர்களுக்கு அதிகமாகவும் தேவைப்படும். அதாவது திறமை என்பது ஸ்கில் என்று சொல்லுவோம். ஓகே, அனைவருக்கும் புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, நன்றி.